கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு ஜெபக்குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய டிவோர்ஸ் கேஸுகள் நம்ம கோர்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டுமே நிறைய டிவோர்ஸ் கேஸுகள் வந்திருக்கான், சால்வ் பண்ணவே இல்லை இன்னும் வரைக்கும். அதுவும் அதில் நிறைய டிவோர்ஸ் கேஸுகள் யாருக்கு வந்திருக்குன்னா இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெலாம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு தனியாக எங்களுக்கு ஏர்னிங் இருக்குது, ஸோ தட் நாங்கள் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் எனக்கு தோண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பிசாசு இதில் போட்டிருக்க ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்ன அந்த நியமனத்தை, ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கையை அவன் மீறும்படியாகி செய்கிறான். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அதுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணுறான். இது நிமித்தமாக அடுத்த சந்ததி வரக்கூடாதபடிக்கு பிசாசு ஒரு பெரிய கலையை விதைத்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் பிரிவினைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி எப்போவும் கோர்ட் சொல்லுதோ அப்போது மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுப்பினப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்படிப்பட்டவங்க பெரிய நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்போல்லாம் பெரியவங்க கூட இப்போ டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பிள்ளைங்க வச்சுருக்குறாங்க, மூணு பிள்ளைங்க வச்சுருக்குறாங்க, ஆனால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா அவர்களை மனதில் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இடத்துல அவங்கள ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி அவங்க குடும்பம் ஒன்று சேரும்படியாக ஒன்றாய் சேர்ந்து ரொம்ப ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, தகப்பனே, அப்பா, பரிசுத்தம் உள்ளவரே, ராஜாவே, இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கருத்தில் அப்பா எல்லா குடும்பத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவர் பிசாசான சண்டை, பிரச்சனை, சந்தேகம், கோபம், ஈகோ இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரை விதைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை குடும்பத்துக்குள்ளாய் களை விதைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை இது நிமித்தமாய் நல்லா வளர வேண்டிய பயிர்கள் எல்லாம் ஆண்டவரை அப்பா வதங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிசாசு போட்டிருக்கிற எல்லா சண்டை சச்சரவுகள் அப்பா, ஆண்டவரே, பொறாமை எண்ணங்கள், ஈகோ ஆண்டவரே அப்பா, ரஜா ஏசப்பா, சந்தேகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பிடுங்கப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா. ராஜா பிரிந்து கிடக்கிற ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ராஜா பிரிவினைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிற, ஓ ராஜாவே, இது சீக்கிரத்தில் நடக்கணும்னு சொல்லி, டிவோர்ஸ் சீக்கிரத்தில் நடக்கணும்னு சொல்லி அப்பா ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே இதுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பேசுவீராக ஆண்டவரே. ரெண்டு பேருடைய இறுதிய நீர் ஒரு மனதை கட்டளை இடுவீராக ஆண்டவரே. இவர்களுக்கு பின்னாடி நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மனுஷிக ஆவி ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அபத்தமாக்குகிறோம், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ராஜா. ஆண்டவரே தெய்வீக ஆண்டவரே பாதுகாப்பு, ஆண்டவரே அப்பா ராஜா அன்பு, ஆண்டவரே அந்த ரெண்டு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா ராஜா, கணவன் மனைவி கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல நாங்கள் முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம், முற்றிலுமாய் முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே யோசனைகளில் இருந்து கொண்டிருக்கிறவங்க, இனி நம்ம இப்படி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஓ என் பிள்ளைகளை நான் வேணா ஓ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துக்கிறேன், இல்லைனா இந்த பிள்ளையை நான் அனாதாசிரமத்துக்கு நான் விட்டுடுறேன், இப்படியே ஹாஸ்டலில் விட்டுடுறேன், அவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் பார்த்துக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஒரு குடும்பத்தை ஆண்டவரே அப்பா நீங்கள் உருவாக்கலப்பா, ஆண்டவரே ராஜா ஒரு மனதோடு வாழணும்னு தான்ப்பா உருவாக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை கெடுத்து போடும்படியா பிசாசு பண்ணியிருக்கிற எல்லா ஆண்டவரே சதிமோச நாசங்களை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இப்போவே ஆண்டவர் ரைட் நவு டாடி ஆண்டவரே உங்கள் டெலிவரன்ஸ் ஆண்டவர் அந்த இடத்துல உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா ராஜா கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆண்டவரே சமாதானங்கள், ஆண்டவரே அப்பா சந்தோஷங்கள், ஆண்டவரே அப்பா நிம்மதி, ஆண்டவரே மன்னிக்கிற தன்மை எல்லாம் இந்த நேரத்தில் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே, கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. ரெண்டு பேருடைய இருதயத்தில் அது தங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், ஜெபத்துக்கு நீர் பதில் தந்து ஆண்டவரே அப்பா சீக்கிரத்தில் அநேக கேஸ்கள் வாபஸ் வாங்குறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவகரம் தேவ கிருபை கூடவே இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் மேலப்பிதாவே. ஆமேன், ஆமேன்.